ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க தமிழில் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி ஆங்கிலத்தில் தான் பண்ணியிருப்பேன். 35 வீடியோ பண்ணியிருப்பேன். எதை பற்றி பேசியிருப்பேன்னா, விவசாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசியிருப்பேன். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க தமிழில் தான் பண்ண போகிறேன். நான் எல்லா வீடியோலேயும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எனக்கு பிடிச்ச லைன் இது, திருக்குறள்லேருந்து எடுத்தேன். ஓகே, இந்த நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு கொடிய தாவரத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். அந்த கொடிய தாவரம் என்னென்னா, சீமக்கருவேலம் மரத்தை பற்றி பேச போகிறேன். அது ஆங்கிலத்தில் வந்து சயின்டிஃபிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலோபிஸ் ஜூலிஃப்ளோரா இதோட சயின்டிஃபிக்கல் நேம். இந்த சீமக்கருவேலம் வடிவமைப்பு தன்மை எங்கேருந்து இதை கொண்டு வரப்பட்டது, இந்த வீடியோ முழுக்க முழுக்க அதை பற்றி தான் இருக்கும். இது மாற்று வழி என்ன பண்ண முடியும், அதை பற்றியும் பேச போகிறோம். ஓகே, இது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம். 1950 ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு இந்த விதைகள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. எதுக்காக இதை இங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சமைக்கிறதுக்கு விறகுகளுக்காக பயன்படுத்தலான்னு சொல்லி அங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து இந்தியாவில் வந்து அந்த விதைகளை வந்து போட்டு வளர வச்சாங்க. என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அதை சுற்றி இருந்த பயிர்கள் எல்லாமே வறண்டு போச்சு, அந்த இடமே வறண்டு போச்சு. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மரங்கள் வந்து அதிகமாக நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி எடுக்குதுன்னு சொல்லி சீமக்கருவேல மரம் வந்து தெரிஞ்சிட்டாங்க. இதோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 மீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த புளிய மரம் இலைகள் மாதிரி இருக்கும், நல்லா முட்களாக இருக்கும். இதோட பழங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை நிறத்தில் இருக்கும். பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். இதோட வேர் வந்து 57 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது, 175 அடி வரைக்கும் உள்ளே போகும், பூமிக்கு அடியில் போகும். இதோட வடிவமைப்பை பற்றி பேசிட்டோம். இதோட தன்மை என்னென்னா, இதோட தன்மை எந்த வறட்சி நிலத்துலேயும் இது வந்து வாழக்கூடியது, எந்த ஒரு வறண்ட நிலத்தில் கூட இது நல்லா இருக்கும். இதோட வேர்கள் வந்து ரொம்ப ஆழத்துக்கு பூமி நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி எடுத்துரும், மழை நீரையும் சேமிக்கிறதையும் எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். இதை சுற்றி இருக்க பயிர்கள் எல்லாமே வறண்டு போயிடும். இதோட தன்மையே அதுதான் முக்கியமாக. அதே மாதிரி இதை சுற்றி எதை பயிர்கள் வந்து விளைய வச்சோம்னா, இதோட கொடிய நச்சுத்தன்மை வந்து அந்த பயிர்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இதோட தன்மை இதுதான். இதுக்கு மாற்று வழி என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மாற்று வழி இருக்குது. இது வந்து இது விளையக்கூடிய நிலங்கள் வந்து இந்த இடம் இல்லை, விளைச்சல் நிலம் இல்லை, இதை விளையக்கூடிய நிலம் வந்து இந்த பாலைவனம் தான் இதுக்கு விளையக்கூடிய நிலம். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, ஏன்னா இதோட தன்மை வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது வந்து விறகுகள் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது. எதை பற்றினா, இது வந்து அதிகமாக மின்சாரத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி சில ஆராய்ச்சிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது விளையக்கூடிய இடம் வந்து விவசாய நிலம் இல்லை, இது வந்து பாலைவனத்தில் தான் வளரக்கூடியது. இதுக்காக நிறையா சீமக்கருவேலம் ஒழிப்பு இயக்கம்னு தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் வந்து ஆரம்பித்து இதை வெட்டிகிட்ருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே. இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம அழிக்க முடியாது. இதோட வேர்கள் வந்து நம்ம மண்ணில் வந்து ஆழ்ந்து போயிருக்கும். இதோட விதைகள் வந்து சுமார் 200-400 விதைகள் வந்து பரவக்கூடியது, இது வந்து பரப்பக்கூடியது. எதுனா காற்று மூலயமா பரப்பக்கூடியது. இதை சாப்பிட்ற மாடுகள்லேருந்து வந்த கழிவுகள் மூலயமா நிறைய விதைகள் வந்து அங்கங்கே வந்து பரவி இந்த செடிகள் வந்து நிறைய இடத்துல காணப்படும். இதனால் நம்ம பூமியே ரொம்ப வறண்டு காணப்படும். இதனால் நிலத்தடி தண்ணீர் வந்து இல்லாமல் போகும், நிறைய பயிர்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதுதான் நண்பா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். இதை வந்து நம்ம வந்து முழுசாக அழிக்கணும். இதை முழுசாக அழிக்கிறதுக்கு நம்ம வந்து இயங்குவோம், இதை முழுசாக அழிப்போம்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, இதை என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நான் தமிழில் தான் பண்ணுவேன்.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பை.